Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 7th standard term 3 chapter 3 ல example 3.15 பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா solve the inequation -2 ≤ z +3 ≤ -5 where z is an integer. Also represent the solution graphically. அதாவது கிராஃபிக்கலினா நம்பர் லைனில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். முன்னாடி போட்டோம்லையும் அதே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். இந்த இன்னிக்வேஷனை என்ன கொடுத்துருக்காங்கன்னா -2 ≤ z +3 ≤ 5. ஓகேங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, இந்த இசட்டோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ +3 வந்து ரெண்டு பக்கமும் போனால் -3 ஆகிடும். அவ்வளோதான், சரிங்களா? இதை அப்படியே கூட நம்ம சால்வ் பண்ணி -3, இந்த இன்னிக்வேஷன் அப்படியே தான் இருக்கும். ஒரு நெகட்டிவ் நம்பரால் மல்டிப்ளை ஆர் டிவைட் பண்ணும் போது தான் நம்மளுக்கு இன்னிக்வேஷன் வந்து மாறும். மற்றபடி எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஸோ இங்கே என்ன வரும்னா -5 -2 -3 சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு அதே சைன் எழுதணும். -z ≤ 5 -3 வந்து 2. ஓகேங்களா? இப்போ இசட்டோட வேல்யூ என்னவா இருக்கும்னா -5 விட அதிகமாகவும் 2 விட கம்மியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ஈக்குவல் டு கொடுத்ததுனால 2 -5 எடுத்துக்கணும்னு அர்த்தம். அடுத்து க்வெஸ்சனில் வந்து எக்ஸ் இஸ் அண்ட் இன்டீஜர் அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து எல்லாமே நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே ஆன்சர்ஸில் வரும். இப்போ -5 விட அதிகம் அப்படின்னா என்னதுன்னா நம்பர் லைனோட ரைட் சைடில் போகணும். 2 விட கம்மினா அந்த 2லேருந்து லெஃப்ட் வந்துடணும், அதோட ஸ்டாப் பண்ணிடணும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே ஒரு -6லேருந்து எழுதுறேன். ஏன்னா நம்மளுக்கு இடம் பத்தாது இல்லையா? -3 -2 -1 0 1 2 3, சரிங்களா? இப்போது -5 விட அதிகம், அப்போ இந்த பக்கம் போனோம். அப்போ -5 தான் இருக்குது. அப்போ இதிலேருந்து அப்படியே 2 விட கம்மி 2 தான் இருக்குது ஈக்குவல் டு. அப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வரும். அப்போ இசட்டோட வேல்யூ வந்து -5 -4 -3 -2 -1 0 1 2 வரும், சரிங்களா? ஏன்னா இங்கே ஈக்குவல் டு கொடுத்ததுனால அதையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கணும். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். இதுவே க்வெஸ்சனில் வந்து நேச்சுரல் நம்பர் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ரெண்டு மட்டும் தான் ஆன்சராக வரும். அவங்க வந்து எக்ஸஸ் அண்ட் இன்டீஜர்னு கொடுத்ததுனால நம்ம எல்லா நெகட்டிவ் பாசிட்டிவ் 0 எல்லாமே சேர்த்து எடுத்துக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய் பாய்.